IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் நடப்பாண்டுக்கான உலக பொருளாதார அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் பெட்ரோலிய பொருட்களின் விலையேற்றம் அவற்றின் பயன்பாடு மற்றும் முதலீடுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடந்த நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த நடப்பா நடப்பு கணக்கு பற்றாக்குறை இந்த நிதியாண்டில் மூன்று புள்ளி ஒரு சதவீதமாக அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் ஐ எம் கணித்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருந்த ஏழு புள்ளி ஒரு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறையும் என்றும் ஐ எம் தெரிவித்திருக்கிறது இதேபோல் இந்தியாவின் நடப்பு நிதியாண்டுக்கான வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக வீழ்ச்சியடையும் என்றும் ஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக உலக பொருளாதார தரத்திற்கு கடும் பாதிப்புகள் ஏற்படும் என்றும் IMF எ தெரிவித்திருக்கிறது டெல்லி உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென ஒன்றிய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது குறிப்பாக டெல்லியில் பாதிப்பு கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது டெல்லியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் கொரோனா பாதிப்பு உயர்ந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை அச்சப்படும் அளவு இல்லை என மாநில அரசு தெரிவித்திருக்கிறது வைரஸ் தொற்று தொடர்ந்து உயர்ந்து வருவதால் டெல்லியில் கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது இதனிடையே டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் மிசோரம் மாநிலங்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது